மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய டிப்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் வந்த ஜோதிட வீடியோவில் மூன்று ராசிகளுக்கு சொல்லியிருந்தோம், அதை அஸ்ட்ராலஜி பிரிடிக்ஷன் என்கின்ற பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கிறது, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த வீடியோவில் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய மூன்று ராசிகளுக்கு பொதுவான பலன்கள் என்ன என்று பார்க்கலாம். முதலில் கடக ராசிக்கு, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 மகரத்தில் இருந்து சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 வருடங்களுக்கு கும்பராசியில் சஞ்சரிப்பார். 2.5 வருடங்களும் ஒரே பலன்களை சனி பகவான் பலனாக தரமாட்டார். காரணம், வர்க்க சக்கரங்களில் சனி நின்ற ராசி கோட்சாரத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே வரும். கடக ராசிக்கு 7வது இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் சனி பகவான் அதன் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்படியென்றால் அந்த இடம் வேலை செய்ய வேண்டும். புதிய வேலைக்கு சேரும் நிலையையும் அதில் சில அசௌகரியங்களையும் தருவார். வேலைக்கு தாமதமாக செல்லும் சூழ்நிலையும் அதனால் எழக்கூடிய பிரச்சனைகளையும் பலனாக தரும். அப்படியென்றால் இப்பொழுது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். ஏனென்றால் வேலை என்று ஒன்று இருந்தால்தானே தாமதம் மற்றும் அதை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். அடுத்ததாக சனி பகவான் பார்வை 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு விழும். தனம் என்பதை பணம் என்று எடுத்துக்கொண்டால் வருமானம் வந்தாலும் பணம் பற்றாக்குறை இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்து கருத்து வேறுபாடு இருக்கும். சனி பகவானின் 10வது பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். தாமதமாக பள்ளிக்கூடம் செல்வார்கள். இறை வழிபாடு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக நீங்கள் தான் செய்ய வேண்டியது இருக்கும். இப்பொழுது சனியின் தாக்கம் குறைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம். வயதானவர்களுக்கு மற்றும் எளிமையானவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம். அவர்களின் குறைகளை சுட்டி காட்டக்கூடாது, அதாவது நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது. உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை மனம் நோக செய்யக்கூடாது. சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வேலை செய்பவர்கள் சரியாக செய்ய மாட்டார்கள். இப்பொழுது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தகவல்கள் பற்றி பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தரும் எண் 3, கிழமை வெள்ளிக்கிழமை, நிறம் நீல நிறம், தெய்வம் ஆஞ்சநேயர். இப்பொழுது சிம்மராசிக்கு, சிம்மராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதுவே சனி பகவானின் மூல திரிகோண ராசி என்பதால் பலன்கள் படிப்பினையாக தரும். திருமணம் செய்ய வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் தாமதம் ஆகும். பெயர்ச்சிக்கு 3 மாதங்களுக்கு பிறகு சுபகிரக பார்வை கிடைக்கும் என்பதால் பல நன்மைகள் கிடைக்கும். அப்பொழுதுதான் ராசி அதிபதி சூரியனும் பலம் பெறுகிறார். சுபகிரகத்தின் பார்வையும் ராசி அதிபதி பழமும் இல்லாத நேரத்தில் சனியும் வக்ரம் பெறுவது நல்ல அறிகுறியாகும். சுக்கிரன் ராசியில் கேது சஞ்சாரம் பெறுவதும் ஜென்ம ராசிக்கு சனி பார்வையும் திருமணம் தாமதமாகும் நிலையை குறிக்கும். மற்ற கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போது நிலைமை மாறும். சனி பெயர்ச்சியின் போது தனகாரகன் குரு சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது நல்லது. பணவரவு சீராக இருக்கும். சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பை தரும். சுப செலவுகள் தந்து உங்கள் நேரத்தையும் செலவு செய்ய வைக்கும். சனியின் தாக்கம் குறைய உங்களை அலங்கரித்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அடிக்கடி கண்ணாடி முன் நின்று அலங்கரித்துக் கொள்வதை விட வேண்டும். பலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும். ஆரோக்கியம் என்பது இவர்களுக்கு கால்சியம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. இப்பொழுது அதிர்ஷ்டம் தரும் குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தரும் எண் 3, நிறம் சந்தன நிறம், கிழமை வியாழக்கிழமை, தெய்வம் பிள்ளையார். இப்பொழுது கன்னிராசிக்கு, இதுவரை மகரத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்பொழுது உபஜய ஸ்தானங்களில் ஒன்றான 6ஆம் இடத்திற்கு கும்பத்திற்கு பயிற்சியாகிறார். இயற்கை அசுபரான சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்வது பொதுவாக நல்லது. இது நாள் வரை இருந்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் என்று சொல்லலாம். எதிர்ப்புகள் அகலும், தடைகள் விலகும். அஷ்டமஸ்தானத்திற்கு விழும் சனியின் பகவானின் பார்வை அங்கு உள்ள ராகுவை பார்க்கிறார். பெயர்ச்சி சமயத்தில் குருவை சனி பார்ப்பது இல்லை என்பது நல்ல விஷயம். ராகுவின் நட்சத்திரம் கும்பத்தில் உள்ளதால் கெடுபலன்கள் பெருமளவில் குறையும். சனியின் பார்வை அடுத்ததாக 12ஆம் இடமான சிம்மத்திற்கு விழுவதால் வெளி
வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை அல்லது பொருட்கள் விற்பவர்களுக்கு சாதகமான நல்ல செய்தி உண்டு. குடும்பத்தில் உள்ள உறவுகள் நிலை சுமூகமாக இருக்காது. அதற்கு காரணம் சனி கிடையாது, அங்கே சஞ்சரிக்கும் கேதுதான் காரணம். அடுத்ததாக சனியின் பார்வை விருச்சிகத்திற்கு விழும். அது சனியின் 10வது பார்வை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சகம் செவ்வாயின் ராசியாக இருந்தாலும் அங்கே சனியின் நட்சத்திரம் உண்டு. அதனால் கெடு பலன்கள் இருக்காது. பொருளாதாரத்தை வளர்க்கும் பணவரவு அதிகரிக்கும். நகைகள் வாங்கும் வழியில் மகிழ்ச்சி தரும் செலவு இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் வகையில் செலவு இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். வரவேண்டிய தொகை வந்து சேரும். பொதுவாக குளிகை நேரத்தில் மகிழ்ச்சி தரும் செலவுகள் செய்யலாம். நிறம் குறைவாக உள்ளவர்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். பெண் குழந்தைகள் உள்ள வீட்டிற்கு சுப பலன்கள் அதிகரிக்கும். சுக்கிரன் ராசியில் சனி உச்சமாவதும் அது உங்கள் ராசிக்கு குடும்பம் மற்றும் தனஸ்தானம் என்பதுதான் காரணம். அடுத்து வரும் 2.5 வருடமும் சனி தன்னுடைய மூல திரிகோண ராசியில் சஞ்சரிப்பதாலும் அது உங்களுக்கு 6ஆம் இடமாக வருவதால் உறவாடி கிடைத்தவர்கள் விலகி போவார்கள். தடைகள் விலகுவதால் முன்னேற்றம் உறுதியாகும். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் குறிப்புகளை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தரும் எண் 6, கிழமை வெள்ளிக்கிழமை. நிறம் கருநீல நிறம். தெய்வம் மகாலட்சுமி. மீதி விடுபட்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கு வேறொரு ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.